கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே மனம் சோர்வடைந்து விரக்தியோடையும் வேதனையோடையும் சஞ்சலத்தோடையும் அழுகையோடும் கண்ணீரோடும் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தால் வேதம் சொல்லுகிறது, நெகிமியா 8:10 நாங்கள் பார்க்கிறோம், டு நாட் கிரீவ் For the joy of the Lord is your strength. விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அந்த மகிழ்ச்சி வந்து கஷ்டங்களாக இருக்கலாம், சோதனைகளாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு அரணாக இருந்து நம்மை பாதுகாக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு அது பலத்தை கொடுக்கிறதாக இருக்கும். அதே போல் பிலிப்பியர் 4:4 நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், நம்முடைய ஆண்டவருடைய கிருபை வாக்குத்தத்தங்கள் இவைகளை நாம் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். மனுஷர்கள் இன்று உங்களுக்கு கொடுத்த வாக்குகள் மறக்கப்பட்டிருக்கலாம், ஏன் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாயிருப்பதே நலம் என்று வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் நாங்கள் வாசிக்க பார்க்கலாம். என்னாகும் 23:19 சொல்லுகிறது, கர்த்தர் இன்றைக்கு மனுஷன் நம்மை ஏமாற்றி விடலாம், மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். ஆகவேதான் இன்னாகமத்தில் பார்க்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆமென். அவர் மனுஷன் அல்ல, அவர் சொன்னால் சொன்னதுதான், நேற்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் அவர் சொல்லுகிறாரு, தன்னை நம்பும்படியாக, அவரை நேசிக்கும்படியாக, அவரை நாம் நேசிக்கும் போது, தெய்வத்தை நேசிக்கும் போது நிச்சயமாக கர்த்தருக்குள்ளாக நாம் மனமகிழ்ச்சியாக இருப்போம். இன்றைக்கு உங்களை மனமடி வாக்க அநேகர் உங்களுக்கு எதிராக, உங்கள் பிள்ளைகள் உங்களை மனமடிவாக்கலாம், உங்கள் பெற்றோர்கள் உங்களை மனமடிவாக்கலாம், உங்கள் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் உங்களை மனமடிந்து சூழ்ந்து போக செய்யலாம். ஆனால் வேதத்தில் தேவன் கொடுக்கின்ற அந்த சந்தோஷம், நீங்கள் அந்த வேதங்களை வாசித்து பலனடியுங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் ஒரு புது பலத்தோடு நீங்கள் வாழ முயற்சிக்க வேண்டும். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். கர்த்தாமே இந்த நாளிலும் உங்களை அளவில்லாமல் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல். காட் பிளெஸ் யூ.